வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்பாய் டூ நாய் சுபதார் எம்எஸ்சிபி வந்து எப்படி வாங்கினாங்க சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அதான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கண்டிஷன்லாம் நம்ம ப்ரமோஷனோ இல்லை கேட்ரோ வந்து அன்னிலிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எம்எஸ்சிபி கிராண்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது வந்து ரெண்டு கேஸ் ஸ்டடியை வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் ஸ்டடி தான். இதோட கேஸ் ஸ்டடியை வச்சு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், அது வந்து வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கூட படித்து பார்த்துக்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கோ ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் எடுத்து அதை வந்து போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணாக்க உங்களுக்கு இன்னுமே கிளியராக விளங்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து போர்டில் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து பிடிஎஃப்பை காட்டாமல் எந்தெந்த பாயிண்ட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்ற அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நம்ம வந்து சைடில் காட்டுறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 2006 அப்புறம் வந்த பென்ஷனரு, 2006 முன்னாடி என்ரோல்மெண்ட் ஆகிட்டு 2006 அப்புறம் வந்த பென்ஷனருக்கு ஒரு நாய் சுபதாரோட எம்எஸ்சிபி வந்து எப்படி வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிப்பாய் ரேங்கில் வந்து என்ரோல்மெண்ட் ஆனார். வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் அவுல்தார் ரேங்கில் 24 சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இவர் டிச்சார்ஜ் ஆகியிருக்காரு. இவரோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24/6/1997 வந்து இவர் என்ரோல்மெண்ட் ஆகியிருக்காரு. ஸோ டிச்சார்ஜ் ஆன டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 30/6/2021 வந்து இவர் டிச்சார்ஜ் ஆகியிருக்காரு. ஃபஸ்ட்டு எம்எஸ்சிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2006 வந்து நாய்க்கோட எம்எஸ்சிபி வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் லேட்டாகவே கிடச்சிருக்கு. ஏன்னா 24/6/1997 படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட் வந்து 1/1/2006 வந்து லேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1/1/2006 வந்து ஏன் கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்கனாக்கா நம்ம ஏற்கனவே இந்த லெட்டர் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த லெட்டரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெட்டர் வந்து 1/9/2008 தான் இது வந்து எம்எஸ்சிபி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு 1/1/2006 இது வந்து கொடுக்கணும். ஏன்னா 6th பே கமிஷன் என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அந்த டேட்லேருந்தே எல்லாருக்கும் வந்து இது இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு இதோட சேஞ்ச் ஆன லெட்டர் தான் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரியே 8 வருஷத்தில் 16 வருஷத்தில் 24 வருஷத்தில் எம்எஸ்சிபி கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் வரல, அவங்க வந்து கேடர் வில்லிங் பண்ணிவிட்டு கேடர் ஃபெயில் ஆனாலோ ஏதோ ஒரு ரீசன்னாலும் அவங்க வந்து பெனிஃபிட் அடைகிற வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் இந்தந்த வருஷத்தில் வந்து அவங்களுக்கு எம்எஸ்சிபி 1, 2, 3 வந்து கிடச்சிருக்கணும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எம்எஸ்சிபி வந்து 1/1/2006 வந்து சிப்பாயிலேருந்து நாய்க்கா வந்து ஆகிட்டார். ஸோ இவருக்கு வந்து ஃபஸ்ட் எம்எஸ்சிபி வந்து கிடச்சாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஆல்ரெடி செகண்ட் எம்எஸ்சிபி வந்து கொடுக்கல, ஆனால் அவுல்தார் ரேங்க் வந்து கொடுத்துட்டாங்க 4/10/2012. அதாவது இங்கே 2006 வந்து நாய்க்காயிட்டார், எம்எஸ்சிபி நாய்க்காயிட்டார். 2012 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆக்சுவலான ப்ரொமோஷன் வந்து வந்தாச்சு, அவுல்தார் ப்ரொமோஷனு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4/10/2012 6 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவுல்தாரம் ஆகிட்டார். ஸோ இந்த 4/10/2012 கணக்குப்படி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சிபி நாய் சுபதார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4/10/2020 வந்து கிடைக்கணும். ஏன்னா 2018 2020 பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 8 வருஷம் வந்து முடியுது. ஒரு ரேங்கில் 8 வருஷம் ஹோல்டு பண்ணும்போது அடுத்த எம்எஸ்சிபி வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே 8/16/2024 சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இவருக்கு வந்து இங்கே 4/10/2012 வந்து இவர் அவுல்தார் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் 1/1/2014 வந்து பார்த்தீங்கன்னா அவுல்தார் கிடச்சிருக்கோம். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு ப்ரொமோஷன் வந்ததுனால அவுல்தார் ஆகிட்டார். ஸோ இங்கே வந்து 4/10/2020 வந்து இவருக்கு 3rd எம்எஸ்சிபி வந்து கிடச்சிருக்கணும். அதாவது நாய் சுபதாரோட எம்எஸ்சிபி கிடச்சிருக்கணும். ஏன்னா ஏன் இங்கே வந்து 3rd எம்எஸ்சிபினாக்கா ஃபஸ்ட் எம்எஸ்சிபி வந்து சிப்பாயிலேருந்து நாய்க்கு ஆகிட்டார், ஃபஸ்ட் எம்எஸ்சிபி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ப்ரொமோஷன் ஆகிட்டார் அவுல்தார் ரேங்குக்கு. ஸோ நாய்க்குலேருந்து அவுல்தார் ஆகும்போது தான் செகண்ட் எம்எஸ்சிபி. ஆல்ரெடி அவர் வந்து அவுல்தார் ஆனதுனால செகண்ட் எம்எஸ்சிபி கிடைக்காம 3rd எம்எஸ்சிபி நாயக் சுப்ரதாத் வந்து 4/10/2020 வந்து அவருக்கு கிடச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில், இந்த 4/10/2020 இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவருக்கு ப்ரொமோஷன் கேட்டரும் வந்தாச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஹெச்சில் அட்மிட் ஆகிட்டார். அவரோட கேடர் பீரியட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த கேடர் நடக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக எம்ஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிலும் போயிட்டாரு. ஸோ அந்த கேடர் வந்து கொஞ்ச நாள் அட்டன் பண்ணியிருக்காரு, அதாவது ப்ரமோஷனுக்கு வந்து வில்லிங் பண்ணிட்டு கேடர் அட்டன் பண்ணியிருக்காரு. அது அந்த காலத்தில் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாத போகவே அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஹெச்ல அட்மிட் ஆகிட்டு சிக்கிலும் போயிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் முழுமையாக கேடர் வந்து ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணலை, ஆனால் கேடர் வந்து அவர் வில்லிங் பண்ணிட்டு கேடரில் உட்காந்துருக்காரு. ஸோ செகண்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட மெடிக்கல் கேட்டகரி P3T24 கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து எம்ஹெச்ல அட்மிட் ஆகிட்டு சிக் லீவ் போகவே இங்கே என்ன ஆயிடுச்சுனாக்கா மெடிக்கல் கேட்டகரி டவுன் ஆயிடுச்சு. ஸோ அது படி பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் கேட்டகரி P3T24 கொடுத்ததுனால அவர் வந்து ப்ரொமோஷன் கேடர் வந்து உட்கார முடியல. ஆனால் அப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க அவர் கேடருக்கும் ப்ரொமோஷனுக்கும் பில்லிங் கொடுத்துருக்காரு. ஸோ மூணாவது சான்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு 1 July 2021 அவரோட 24 வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. 30/6/2021 வந்து அவர் அவுட் ஆகிறாரு. 1 July 2021 அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார், அதாவது ஜூன் 30 வந்து அவுட் ஆகிறார். July 1 அவர் வந்து டிஸ்சார்ஜ் டேட்டில் வந்து வந்தாச்சு. ஸோ அதுபடி வரும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மூணாவது கேடரில் உட்கார முடியாமல் சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். அவரோட 24 டோட்டல் அவர் என்ன ரேங்கில் வந்து ப்ரெசண்டில் இருந்தாரோ அந்த ரேங்க்கான ஃபுல் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். ஸோ இப்போ இந்த மூணு கேடருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேடர் வந்து அவருக்கு வந்து அவைலபிள் இல்லை, நாட் அலோட் ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு கேடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து வில்லிங் கொடுத்தாரு, அது வந்து ஏதோ ஒரு ரீசன்னால எம்ஹெச்ல அட்மிட் ஆகிட்டாரு. அடுத்து வந்து கேடர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்ஹெச்ல அட்மிட் ஆனதுக்கு ரீசனுக்காக மெடிக்கல் கேட்டகரி ஆகிட்டாரு. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் ப்ரொமோஷனுக்கும் சரி கேடருக்கும் சரி வில்லிங் கொடுத்தாரு. அதனால் அவர் வந்து எம்ஏசிபிக்கு வந்து லாகு, ஆனால் வந்து யூனிட் தரப்புலையோ இல்லை ரெக்கார்டு தரப்புலையோ அவருக்கு வந்து கொடுக்கல. இவர் கோர்ட் கேஸு வந்து ஃபைல் பண்ணி இப்போ வந்து அவர் ஜெயிச்சு கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அவருக்கு வந்து இந்த மாதிரி இதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கு அவருக்கு வந்து இந்த 8 முடியுதோ, அதாவது அவுள்தார் வச்ச 4/10/2012 அவர் அவுள்தார் வச்சுருக்காருனாக்கா அந்த டேட்லேருந்து 8 4/10/2020 வந்து அவருக்கு எம்ஏசிபியோட நாய் சுபதார் எம்ஏசிபியோட பெனிஃபிட் வந்து எலிஜிபிள் ஆகுது. அன்னைக்கு டேட்லேருந்தே நீங்கள் வந்து கொடுக்கணும், புது பிபிஐ வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணுமோ அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் காப்பியே கீழே கொடுக்குறேன், வேணுறவங்க வந்து டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டரும் சரி இல்லை மூணு கேட்டரும் சரி நீங்கள் பில்லிங் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எம்ஏசிபி கிடைக்கல, இல்லை நீங்கள் வந்து கேட்டர் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்போ உங்களுக்கு வந்து எம்ஏசிபி அடிக்கலைன்ற பட்சத்தில் இந்த கோர்ட் கேஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட் மூலயமா உங்களோட எம்ஏசிபி வந்து வாங்கிக்கலாம். இப்போ அவுள்தார் ரேங்கில் நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 22,257 தான் கிடைக்கும். இது வந்து ஓஆர்ஓபி 2 table படி 22,257 தான் கிடைக்கும். இவர் வந்து 2021 பென்ஷன் வந்தனால இதோட அதிகமாக கிடைக்கலாம். ஸோ இந்த அவுள்தார் ரேங்க் கூட எம்ஏசிபி நாய் சுபதரா ஆகும்போது பார்த்தீங்கன்னா 24,825 வந்து ஓஆர்ஓபி 2 table படி ஒரு நாய் சுபதாருக்கு வந்து கிடைக்கணும் எம்ஏசிபி நாய் சுபதாருக்கு. ஆனால் இப்போ வரவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. இந்த ஓஆர்ஓபி 2 table படியே நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணாலும் அவுள்தாருக்கும் எம்ஏசிபி நாய் சுபதாருக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,568 வந்து இங்கே வித்தியாசம் வருது ஒரு மாதத்தோட பென்ஷனில். ஸோ இந்த பேசிக்கில் வந்து இவருக்கு 2,568 வந்து வித்தியாசம் வரும்போது இதுக்கு டிஏ சேரும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பெனிஃபிட் வந்து இன்னுமே அதிகமாகும். ஸோ இவர் வந்து 1 பென்ஷன் செலவு பண்ணி அவரோட கோர்ட் கேஸை வந்து நடத்தி லைஃப் லாங் வந்து அவர் எது வரைக்கும் இருப்பாரோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சிபி நாய் சுபதாரோட பென்ஷன் வாங்குவார். இனிமேல்ட்டு வர டிஏலும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல இந்த பேசிக் தகுந்தாப்புல எம்எஸ்சிபி நாய் சுபதாருக்கு தகுந்தாப்புல டிஏவும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசனுக்காக கிடைக்காது இருக்கிறவங்க நீங்களுமே ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அந்த நாய் சுபதார் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4/10/2020 1/7/2021 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நாய் சுபதாரோட சர்வீஸில் என்ன அவருக்கு வந்து பேமெண்ட் கிடைச்சிருக்கணுமோ ஒரு எம்ஏசிபி நாய் சுபதாருக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கணுமோ அந்த இன்க்ரிமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து சேர்த்து அமௌண்ட்டில் வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஜட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா சந்தேகம் இருக்குது இல்லை கருத்து இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.